அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இலக்கிய எக்ஸாம் வருதுல்ல, ரிசல்ட் என்ன வருதுன்னு பாப்போம். இப்ப உன்னை ஏதாவது சொல்ல ட்ரை பண்றாளா? நம்ம ஒரு கணக்கு போடுவோம், ஆனா அந்த கணக்கு சரியா இல்லையான்னு கடைசியில தான் நமக்கே தெரியும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. புரிய வேண்டிய நேரத்துல எல்லாமே புரியும்டா. இலக்கியா, நீங்க பார்க்க ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க, ஆனா பையனை மிரட்டுறத பார்த்தா. சார், பார்க்க சாஃப்டா இருக்காங்கன்னு அவங்க நம்மள குறைச்சு எடை போட்டுற கூடாது சார். நியாயமான விஷயத்துக்கு கோபம் வந்தா தப்பு பண்றவங்களால தாங்க முடியாது. என்ன அஞ்சலி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாமா, கரெக்ட் தான். இலக்கியா, அஞ்சலி நீங்க வர்க் பண்ற ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா வந்திருந்தேன், அன்னைக்கு உங்களை பார்க்க முடியல. ஆமா சார், அன்னைக்கு தான் என்ன பிளான் பண்ணி அனுப்பிட்டாங்களே. என்ன சொல்றீங்க? இல்ல, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் பிளான் பண்ணி என்ன அங்க அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, ஓகே. கௌதம், நான் வரும்போது உங்க அம்மா பார்த்தேன், ஐ மீன் என்னோட அத்தை. ஆன்ட்டின்னு சொன்னா உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக தான் உங்க அம்மான்னு சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நோ ப்ராப்ளம். நம்ம கல்யாணத்தை பத்தி பேசினாங்க, எல்லாமே கூடிய சீக்கிரமே நடக்கும்னு சொன்னாங்க. அந்த நாளுக்காக தான் நானு வெயிட்டிங். ஓ, அப்படியா? எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். கல்யாண வேலையெல்லாம் என் அம்மாவும் ஜானுவும் பார்த்துப்பாங்க. சார், இங்கதான் இந்த பையனோட வீடு, இங்கே நிப்பாட்டுங்க, நான் இறங்கிக்கிறேன். இலக்கியா, பையன் வேணா போட்டோம், நான் உங்களை வீட்லயே ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல சார், நான் தான் சொன்னேனே இவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு. இலக்கியா, உன்னை பாதையிலேயே இறக்கி விடுறது கௌதம்க்கு மனசு கஷ்டமா இருக்க போல இருக்கு. இப்ப கூட நான் நினைச்சா கௌதம் சாரோட டிராவல் கண்டினியூ பண்ண முடியும். ஐ மீன், இதே கார்ல என்னால டிராவல் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். இருந்தாலும் நான் சத்தியம் பண்ணிருக்கேன்ல, இவனை நம்பர் ஒன் ஸ்டூடெண்டா கொண்டு வரேன்னு சொல்லி இவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். கொடுத்த சத்தியத்தை மீற பழக்கம் எனக்கு இல்ல. நான் வரேன் சார், இறங்கடா. கௌதம், நானும் இங்கே இறங்கிக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் இலக்கிய கிட்ட பேசிட்டு அப்புறம் இங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளை போய் நான் பார்த்து பேசிட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு போறேன். கல்யாணம் ஆயிட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுல்ல, அதுக்கு தான். ஓகே, ஓகே, தேங்க் யூ, பை பை. பை சார். பை பை. போலமா? ஏய் நில்ரி. ஹரி, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு நீ கௌதம் அடிக்கடி பாக்குற? எல்லாம் உண்மையை சொல்லி எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை பறிச்சிடலாம்னு பாக்குறியா? யார் வாழ்க்கைய யார் பறிச்சது? அந்த வேலையை பண்ணதே நீ தானே. நீயும் உங்க அம்மாவும் தான் சேர்ந்து என்கிட்ட இருந்து கௌதம பறிச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. யார் யார் எங்க போய் சேரணுமோ அங்கதான் போய் சேரணும். அவங்க அவங்களுக்குன்னு தகுதின்னு ஒன்னு இருக்குல்ல, ஒரு ரேஞ்சுக்கு ஒரு பியூனோ ஒரு அட்டெண்டரோ எல்லா மெக்கானிக்கோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நீ சொன்ன பியூன், அட்டெண்டர், மெக்கானிக் எல்லாருமே மனுஷங்க தானே, அவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், புள்ள குட்டி எல்லாம் பிறக்கும், அவங்க வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். உன்ன மாதிரி பெரிய வாழ்க்கை வேணும்னு தேடி போறவங்க தான் சில நேரத்துல எங்கேயாவது போய் கவுந்துருவாங்க. யாரையும் வாழ்க்கையில கேவலமா நினைக்காத, அவங்க அவங்க மனசுக்கு அவங்க அவங்க பெரியவங்க தான். நீ நினைக்கிற பணக்கார வீட்டுல எல்லா பொருளையும் விலை கொடுத்து வாங்க முடியும், ஆனா ஏழை வீட்டுலதான் உண்மையான அன்பு இருக்கும். தெரியுதுல்ல, அப்போ அந்த மாதிரி யாராவது ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. குடிசை வீடு ஃபுல்லா அன்ப வச்சிருப்பாங்க, அப்படி ஒரு ஆளா பார்த்து கல்யாணம் பண்ற வழிய பாரு. இனிமே நீ கௌதம மீட் பண்ண கூடாது. கார்ல வரும்போது ஏதோ மீன் பண்ணி குத்தல பேசிட்டு வந்து
உன் லைஃப்ல மீனிங் இல்லாததால பேசுறதுலயாவது மீனிங் இருக்கட்டுமேன்னுதான் அப்படி பேசினேன். என்ன மிரட்டுறியா? கௌதம் கிட்ட போய் சொல்லிடுவியா? நான் என் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அம்மாவோட சத்தியத்தை மதிக்கிறவ, அதனால அம்மாவோட சத்தியத்தை மீற மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டு இருக்கோன்னு நீ சந்தோஷப்படாத. யாரும் இல்லாத இடத்துலயும் உலகம் பஞ்ச பூதமால நிரம்பி இருக்கு. மானும் மேல இருக்கு, பூமி கீழே இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கு தெரியாம எந்த உண்மையையும் யாராலையும் மறைக்க முடியாது. நம்ம பண்ண தப்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீ சந்தோஷப்படாத. இந்த பிரபஞ்ச சக்தியே ஒரு நாள் உண்மைய வெளிய கொண்டு வரும். அப்படி வரும்போது யார் முட்டாள்னு உனக்கே தெரியும். அப்படின்னா எங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா? நீ சொல்லலனால இந்த பிரபஞ்ச சக்தி சொல்லிடணும் சொல்றியா? நீ என்ன தோக்கடிக்கலாம், என் அம்மாவை ஏமாத்தலாம், ஆனா இந்த உலகத்தை இயக்குற சக்தியை நீ ஏமாத்தவே முடியாது, தோக்கடிக்கவும் முடியாது. God is great. எதுக்குடி நோட்டை புடுங்குற? உன் கல்யாணத்துக்கு தான் நான் பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருந்தேன். யார் யாருக்கெல்லாம் துணிமணி எடுக்கணும்னு நான் யோசிச்சு யோசிச்சு எழுதிக்கிட்டு இருந்தேன். நீ இங்க பட்ஜெட் போட்டுட்டு இருக்க, அங்க இலக்கியா என் கல்யாணத்தை கெடுக்க பிளான் போட்டுட்டு இருக்கா. என்னடி சொல்ற? ஆமாமா, அவ நமக்கே தெரியாம அந்த கௌதம போய் பாத்துட்டு இருக்கா. இன்னைக்கு கூட நான் உங்களை நேரடியா பார்த்தேன். ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன், அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ சொல்றதெல்லாம் கேக்க எனக்கு பயமா இருக்குடி. இந்த சம்பந்தத்தை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஏற்கனவே அந்த பைரவி அம்மாவுக்கு இதுல ஒன்றும் பெரிய உடன்பாடு இல்லை போல இருக்கு. இலக்கிய அப்படி சொன்னா மொத்தமா எல்லாம் கவுந்துருவோம். பைரவி அம்மா மனசு மாறுற மாதிரி நாம ஏதாவது பண்ணணும். இந்த கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாதுரி. ஆமாமா, ஆனா அவங்க வீட்டுல போய் சாதாரணமா சொல்லியெல்லாம் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. எப்போ இலக்கிய அவ கௌதம் கூட பார்த்தனோ அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இத வேற மாதிரி தான் டீல் பண்ணனும். அப்பதான் என் கல்யாணம் நடக்கும். அதுவும் இல்லாம உடனே நடக்கும். சரி, என்னடி முடிவு பண்ணிருக்க? நான் சொல்றத கேட்டு நீ பயப்படக்கூடாது, சரியா? இப்போ உனக்கு கேன்சர். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.